ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை, அதன் பின்னர் மீண்டும் மறுபக்கம் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். மாஸ்டர், இந்த மறுபக்கத்தின் ஆரம்ப முதல் பாதி இந்த யாழ் நூலக எரிப்பு தொடர்பான அந்த நினைவு கூறலாக அமைந்துவிட்டது. மறுபாதியில் முக்கியமாக இந்த வடமாகாண சபை முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டு அதிகாரங்கள் எதுவுமற்ற சபை, பணம் எதுவும் ஒதுக்கப்படாமல் இருக்க போகிற சபை என்று சொல்லப்பட்ட சபை இதே அதே சொன்னவர்களினால் கைப்பற்றப்பட்டு அல்லது அதே சொன்னவர்களினால் ஆட்சி பொறுப்பு ஏற்கப்பட்டு இன்றைக்கு அது முடிகிற காலம் வந்துவிட்டது. என்னும் ஓரிரு மாதங்களில் இந்த சபை காலம் முடிந்துவிட்டது. என்ன நடந்தது இந்த இத்தனை நான்கு வருடங்களுக்கு மேல் ஆகிறது, உருப்படியாக எதுவும் நடந்ததாக? ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? எல்லா உறுப்பினர்களுக்கும் நல்ல சம்பளம் கிடைச்சது, எல்லாம் நல்ல சம்பளம் கிடைச்சது, மாநில சபையில் நல்ல தீர்த்தண்ணி வடை எல்லாம் கொடுத்தார்கள், அலவன்ஸ் கிடைச்சது, மத்தியான நேரத்தில் நல்ல தரமான சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை விட உங்களுக்கு மாநில சபையில் என்ன வேணும்னு கேட்குறீங்க? இதுக்கு மேலே அதிகார துஷ்பிரயோகம், நிதி துஷ்பிரயோகம் எல்லாம் இடம்பெற்றது. நிதியே இல்லை, ஆனால் ஊழல் நடந்த சபை என்று சொன்னால் மாகாண சபை தான். அதிகாரம் இல்லை ஆனால் அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரம் இல்லை ஆனால் அதிகார துஷ்பிரயோகம். அது எல்லாத்தையும் கூட வேடிக்கையானது. இப்போ கடைசியில் நடந்து கொண்டிருக்கிற, இப்போ கொஞ்ச நாளாக மாகாண சபையில் பல சுவாரஸ்யமான கதைகள் நடப்பதாக பத்திரிகைகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட காலம் முடிங்கிற நேரத்திலே தான் நான் சொல்வது, மாகாண சபையினுடைய காலம் முடிகிற இந்த காலகட்டத்தில் தான் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பத்திரிகைகளுக்கு சும்மா காரசாரமாக வாராந்த பதில், அந்த பதில், இந்த பதில் என்றெல்லாம் ஆரோ எழுதி கொடுப்பதை வாசித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் காலம் முடிகிறதன்னு சொல்லி நான் மாகாண சபை காலம், மாகாண சபை காலம் முடியுது. இன்னொன்று அவருடைய முதலமைச்சர் காலம் முடிகிறது, அதுக்குரிய பீரியட் முடியுது. என்னென்னா அடுத்தவர் யார் என்பதில் அந்த கட்சிக்குள்ளே குத்துவெட்டு இல்லை. அது அடுத்தவர் யார், அடுத்தவர் யார் என்பதை தீர்மானிக்கப் போவது யார் என்றெல்லாம் பல மறுபக்க செய்திகள் இருக்கின்றன. வெளிவராத செய்திகள் இருக்கின்றன. அதை இப்போ கொஞ்சம் தள்ளி வைப்போம். இவர் இப்போ என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தமிழ் மக்கள் பேரவையை பலப்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஒரு தலையங்கம் தினமும் ஒவ்வொரு தலையங்கம் போட்டுக்கொண்டு வருகின்றார். எங்கே 18ஆம் தேதி தொடங்கினவர், எங்கே முள்ளிவாய்க்காலில் தொடங்கி ஒவ்வொரு கதையாக விட்டுக்கொண்டு வர்றார், ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்கிறார். சரி, இதுக்கு செயல் வடிவமாவது கொடுத்துருக்கிறீர்களான்னா கிடையாது. பத்திரிகைகளுக்கு சொல்லுறதோடு சரி, அப்போ இவர் எந்த பின்னணியிலே போகிறார், முன்னணியிலே போகிறார் என்பதை பற்றி தெரியாது. இதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறக்கு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்திலே போடுகிறது, ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் வந்து எங்களோடு சேருங்கள் என்று பகிரங்கமாகவே அந்த பத்திரிகையை தான் எப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டை எடுத்தேன்னா, அந்த பத்திரிகையில் முக்கியமான விஷயம் கீழே இருக்கு, நடுநிலைமை தவறாத முதன்மை பத்திரிகைன்னு போடுகிறார்கள். இல்லைம்மா, இந்த ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் நம்முடன் வந்து சேருங்கள் என்று வந்து இந்த ஓய்வு வயோதிபர்களுக்கான இல்லங்கள், அது முதியோர் இல்லங்கள் அது அமைக்க போறார்கள். விக்னேஸ்வரன் தலைமையில் வெளிநாடுகளிலும் சரி கொழும்பிலும் சரி அண்மையில் இந்த தனியார் முதியோர் விடுதிகள் நிறையவே வந்திருக்கின்றன. அவர்களது விளம்பரங்களில் தான் வயோதிபர்களுக்கான ஒரு வாய்ப்பு, வயோதிபர்கள் ஓய்வெடுக்க எம்முடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று விளம்பரங்கள் வரும். இது நீங்கள் அரசியலுக்குள்ள வயது ஆசிரியர் தலையங்கத்தை போட்டு வயோதிகர என்ன பென்ஷன் எடுத்தாக்கள் எல்லாம் வாருங்கள் என்று பகிரங்கமாகவே ஒரு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் எழுதுகிற அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம், அதாவது மீடியா இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு ஆதாரம் இல்லையா? அது அவர்களின் தலைவர் தானே விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறார், இளைஞர்கள் மாநாடு கூட்ட போகிறோம் என்று. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தான் எங்களுடைய தலைவர், அந்த கட்சிக்கு தான் இந்த பத்திரிகைன்னா இங்கே யாரும் பேச போகிறது இல்லை. ஆனால் கீழே உண்டை போடுகிறீர்கள், நடுநிலைமை தவறாத அரசியல் பத்திரிகைன்னு போடுறீர்கள் அல்லவா? எல்லா பத்திரிகை அந்த முத்திரையை போட்டுக்கொண்டு இப்படி எழுதலாமான்றதானே கேள்வி. இன்றைக்கு உதயன் கூட தானே போடுது, அது முத்திரை ஊற்றிட்டு அந்த பேப்பர், அந்த பேப்பர் வந்து இன்ன கட்சிக்குரிய பேப்பர்னு முத்திரை ஊற்றி முடிஞ்சது. நடுநிலைன்னு தானே சொல்லுது, அதுக்கு இல்லை நடுநிலை உண்மையை தவிர வேறு ஒன்றும் நாங்கள் பேச மாட்டோம் அண்டு போடுகிறார்கள். அது சரி, என்ன மரண அறிவித்தல் ஒன்று வருது தானே, அதில் அது உண்மையதானே.
மரண அறிவித்தல போய் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். போய் சொல்லல, அதால உண்மைதானே. அப்ப அந்த செய்தி அதுல வர்றபடியால அது சரியான செய்தி தானே. அப்படித்தான் நம்ம பார்க்க போனோம் இப்ப. ஏன்னா பத்திரிகைகள் அதுதான் சொல்லுது. மற்ற இந்த பத்திரிகைகள் எந்த பத்திரிகையிலே சுயமாக ஒரு செய்தியை சேகரித்து கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள்? அளவிடுவோம். இப்ப மாநகர சபையின் பதவி காலம் முடிகிறது. மாகாண சபையின் பதவி காலம் ரெண்டு வருடத்தில் முடிகிறது. என்னத்தை தான் சாதித்தார்கள்? நூற்று கணக்கான பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்டத்துக்கு போயில்லையே. அந்த சபையிலே எடுக்கப்பட்ட பிரேரணைகளை கொண்டு செல்லவில்லை. ஒன்று, அடுத்தது இவர்களுக்கு அதிகாரம் இருந்த பகுதிகளை கூட இவர்கள் செய்து முடிக்கவில்லை. ரெண்டு, மூன்றாவது அரசாங்கம் நிதி ஒதுக்கியது என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒதுக்கப்பட்ட நிதியிலே ஒரு கணிசமான பகுதி திரும்பி திரும்பி போன ஒரு நிலப்பாடு வடமாகாண சபையில் நடந்தது. இல்லை எதையும் இல்லை என்று இவர்கள் இனி மறக்க முடியாதானே. போன அந்த கட்டம் இருக்கு. இப்போ கூட அவசர அவசரமாக இந்த இந்த முறை செலவு செய்ய வேண்டும் என்று நினைச்சுக்கொண்டு நடைபெறுவதாகவும் தகவல். அது மட்டுமல்ல, இரண்டு முக்கியமான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. இரண்டு தடவை மந்திரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மாற்றிருக்கிறார்கள். அதை சொன்னது மார் சிவி விக்னே சிவி அவர்கள்லாம் சொல்லுகிறார். என்ன ஊழல் செய்தார்கள் என்பதனாலே நீக்க போறோம்னு சொன்னார். அப்போ இவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அந்த ஊழல் பேர்வழி என்று யார் சொன்னது? இவர் தானே சொன்னது. இவர் தான் விசாரணை கமிஷன் வச்சது. அந்த கமிஷனுக்கு என்ன நடந்தது? அவர்களை வெளியால் விட்டார். புதுசாக ரெண்டு பேர் வந்தார்கள். கட்சிக்குள்ள குழப்பம். அதிலே மாகாண சபையிலே அமைச்சர்கள் யார் யார் எந்தெந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று விக்னேஸ்வரனுக்கே தெரியாது. முதல் அவர் எந்த கட்சியில் இருக்கிறது தெரியாதுன்னு நான் பல தடவை இந்த மறுபக்கத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தினுடைய உச்சக்கட்டத்திலே தான் மாகாண சபை இப்பொழுது இருக்கிறது. சரி, ஓகே, அதை விடுவோம் மாஸ்டர். மாகாண சபை எதுவும் செய்யாத சபையாக. அதை விட இன்னொன்று நான் இந்த இடத்துல சொல்ல வேணும். ஏன்னா முக்கியமானது பாருங்க, அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கல்வி என்று வந்தால் தானே நமக்கு கொஞ்சம் கோபம் வருது. யாழ்ப்பாண வளையத்தினுடைய சோனல் டைரக்டரை நியமிக்காமல் இருக்கிற ஒரு புண்ணியம் இந்த வடமாகாண சபை தான் செய்திருக்கு. யாழ்ப்பாணம் ஒரு பிரதானமான இடம். யாழ்ப்பாண கல்வி வலயத்துக்கு உரிய அந்த சோனல் டைரக்டரை நியமிக்க இல்லை. இன்னும் நியமனம் செய்யாமல் அப்போ அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியாத ஒரு ஒரு கல்வி அமைச்சு ஒரு வடமாகாண சபை. இதுதான் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை. அப்போ நம்ம கல்வியில் எங்கே போவோம் செஞ்சு பாருங்க. அது அப்படி இருக்கு. புதிய முதல்வர் யார், புதிய முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற சர்ச்சை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. தமிழரசு அது இப்போ ஜனவரியிலே ஆரம்பிட்டு ஆரம்பித்து அது பெரிய குழப்பம். இப்போ திரு சேனாதிராசா தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லப்பட்ட அவரே அதற்கான ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு தள்ள தொடங்கிட்டார். வண்டியில் தள்ளப்படும் தள்ள தொடங்கி நிலைமையை ஆராய புறப்பட்டு அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனால் எமது இந்த மறுபக்கம் எண்ணிக்க வந்து மறுபக்கத்தில் என்ன நடக்குதுன்றும் சிலதுகளை ஆராய வேணும் தான். அரசியலின் மறுபக்கம். ஆமாம், அரசியலின் மறுபக்கத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறதான் எங்கட வேலை. சேனாதிராசாவும் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்படாத தலைவர் முடிவெடுத்து விட்டாராம். தமிழரசு கட்சியால் தெரிவு செய்யப்படாத தலைவர் அப்படி சொல்லணும். தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்படாத தமிழரசு கட்சியின் தலைவர் முடிவெடுத்து விட்டாராம். சேனாதிராசா வேட்பாளர் இல்லை. நான் விரும்பி ஒருவர் தான் வருவார். அவர் அதுதான் நடக்குது. மாநகர சபையில் என்ன நடந்தது? அதுதான் நடந்தது. அவர் வருவார், இவர் வருவார் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அவர் விரும்பியவர் தான் இங்கே வந்திருக்கிறார். இந்த சபைகளுடன் தொடர்புபட்டவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார். இதுபோல் ஆரம்பத்தில் ஒரு பேச்சு அடிபட்டது. இந்த தென்னிந்திய திருச்சபையில் தான் இந்த தெரிவு செய்யப்படாத தலைவர் முக்கியமாக இருக்கிறார். இந்த உடுப்பட்டி மகளிர் கல்லூரி விவகாரம், உடுவில் மகளிர் கல்லூரி விவகாரம், இப்படி பல விடயங்களில் முன்னிலையில் நிற்கிற இந்த தென்னிந்திய திருச்சபையிலே இந்த தலைவரும் ஒருவர், முக்கியமான ஒருவர். இந்த தலைவரும் அவரது மனைவியாரும் கூட அதில் ஒரு முக்கியஸ்தர். அதிலே இவர்கள் செய்த தெற்கு தாளங்கள் எல்லாம் தெரிந்த விடயம். அந்த தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்த ஒருவர் டேனியல் தியாகராஜா என்கிற ஒருத்தரைத்தான் மாகாண
சபையின் முதல்வராக நிறுத்துவதற்கு இந்த தலைவர் முயற்சித்ததாகவும் அதனை இந்த பழம்பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா மறுத்ததாக அதை நிராகரித்து விட்டதாகவும் ஒரு செய்தி சேகரிப்பு நமது மறுபக்க மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை சரி இதை ஏற்றுக்கொண்டேன். அதுக்குள்ள இந்த இந்த இந்துத்துவ வேட்பாளர் பிரச்சனை ஒன்றும் வந்திருக்கிறது. ஐயா சச்சிதானந்தம் அவர்கள் கிளப்பிவிட்ட இந்த இந்துத்துவம் இந்துத்துவ கோஷம் வந்து யாழ்ப்பாணத்தில் கொஞ்சமாக வலுப்பெறுவதாக தெரிகிறது. கடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கூட இந்துத்துவ கோஷம் ஓரளவுக்கு ஒலித்ததை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஆரம்பத்தில் இருந்தது, ஆனால் அது பலமாக ஒலித்ததாக இல்லை. ஆனால் ஒலிக்க இனி கூடுதலாக ஒழிப்பதற்குரிய நிகழ்தகவுகள் இருக்கின்றன. அண்மையில் சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் இந்த சாவகச்சேரி மாட்டு ரஜி விவகாரம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களும் அதற்கு இந்த யாழ்ப்பாணத்தின் இந்து முன்னணி இந்த பல இந்து அமைப்புகள் எல்லாம் அதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்ட அறிக்கைகளின் சாராம்சங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கணிசமான ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது என்பதனையே எடுத்து காட்டுகிறது. ஆக அதை பிறகு ஒரு நாள் தனியாக பேச வேண்டிய விடயம். ஆக இந்த டேனியல் தியாகராஜா என்கிற இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய பெயர் வந்து பெருந்தலைவர் தமிழரசு கட்சிக்கு ஒரு தலைவர் போல தமிழர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார் தானே சம்பந்தன் ஐயா. அதை நிராகரித்து விட தற்பொழுது இன்னும் ஒருவரை இடத்தில் இவர் இந்த இந்த தமிழரசு கட்சியின் தலைவர் நிலை நிறுத்துவதாக தெரிய வருகிறது. இந்த வடமா இப்போ சேனாதிராசா ஒரு இணையதளம் ஒரு ஆய்வு நடத்தியது. சேனாதிராசா மாகாண சபை முதல்வராவதற்கு தகுதியானவரா இல்லையா என்கிற ஒரு ஆய்விலே சேனாதிராசாவை நகலாகவும் விக்னேஸ்வரன் அவர்களை பிரதியாகவும் தெரிவித்து கருத்து வெளியிடப்பட்டது. எப்படி விக்னேஸ்வரன் காலத்தில் இந்த மாகாண சபை செயல்பட்டதோ அதே போலத்தான் சேனாதிராசா முதல்வராக வந்தாலும் செயல்பட போகிறது என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அது பொதுவாக பொது வழியிலே அது சரியாக பல பேர் பேசினார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அப்படி தான் இருக்கும். ஏன்னா விக்னேஸ்வரனாலும் ஒன்றும் செய்ய முடியல. மாவை சேனாதிராஜா வந்தால் அவரும் இதே கதி தான், அவருக்கும் இதே நிலப்பாடு தான், அவரும் இதே போலான் இந்த மாகாண சபையை எழுப்பார். இல்லை அவர் தமிழிசை கட்சியின் தலைவர் அவர். ஆனால் அவர் இவர் தலைவராக இருக்க இன்னொரு தான் தலைமை தாங்கிறார் தமிழிசை கட்சி. இதை இந்த தலைமைத்துவத்தை கூட சரியான முறையில் கையாள முடியாத ஒருவர் மாகாண சபையை கையாளுவது எப்படி கையாளுவாராங்கிற கேள்வி வருது நிச்சயமாக அந்த கேள்வி வருகிறது. ஆக அவர் தகுதி அற்றவர், நிர்வாக அனுபவம் அற்றவர், நிர்வாகத்தை சரியாக செய்ய மாட்டார் என்று நினைத்து இந்த தெரிவு செய்யப்படாத தலைவர் மற்றும் ஒருவரை முன்னிறுத்துகிறாராம். இன்றைய இந்த மாகாண சபைகளின் செயலாளராக இருக்கிற நிர்வாக திறன் கொண்ட புலிகளின் காலத்திலேயே இந்த நிர்வாகத்தை முன்னிறுத்திய ஒருவரை முன்னிறுத்தப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. என்ன நினைக்கிறீங்க வாசு? அந்த தகவல் எனக்கும் வந்திருக்கிறது, என்னுடைய காதலையும் பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அவர்கள் குறிப்பிடுகிறவரும் கிட்டத்தட்ட காலமெல்லாம் முடிஞ்சு அரசியலில் இருந்து வெளியால போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவர்கள். அப்ப இவர் வந்தும் மாகாண சபையில என்ன செய்ய போறார் என்பதை சிந்திக்கத்தானே வேணும். இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சாதகமானவர்களை இப்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் பொறுப்பமே, இன்னும் கணம்பேற்ற பேர் வர இருக்கு. இதுக்குள்ள முக்கிய வென்ற பார்வையில மூன்று பேர் இப்ப களத்தில் வரப்போகிறோம். விக்னேஸ்வரன் உண்டு, ஐயா வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. தமிழரசு கட்சி சார்பில் ஒருத்தர் வருவார். அங்கே மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் அங்கே இடம் கிடைக்காது. தமிழரசு கட்சி வேட்பாளர் தான் முதலமைச்சர். அடுத்தது எங்களோட நிர்வாக பீரங்கி அல்லது நிர்வாக கடுகதி திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் களமிறங்க போவதாக அறிவித்துள்ளார். இந்த மூன்று பக்கத்தையும் பார்க்கும் பொழுது எந்த பக்கம் பிரகாசமாக இருக்கும் மக்களுக்கு? கடுகதி ட்ரெயின் வேகமாக தான் போகுது. ஆமாம், கடுகதி ட்ரெயின் வந்து வேகமாக தானே போகுது. அதுதானே அதுக்கு பேரே பிரகாசமாக தேவையை செய்து கொண்டு இன்னைக்கு
இப்போ நாங்கள் முதல் கதைச்சோம் லைப்ரரியை பற்றி, அதுவும் அதை விடுங்க, அதுக்கு அடுத்ததாக யோசிச்சு பாருங்க, இந்த பாதை போட்டது, இந்த பாதை போடைக்குள்ளே பாதை போடுவதா அரசியல்ன்னு கேட்டார்கள், கேட்டார்கள். புயர்த பாதையை போடைக்குள்ள ட்ரெயின் இப்போ அவசியமோன்னு கேட்டார்கள். காங்கிரஸ் துறைக்கு ட்ரெயின் போக போதுன்னொன்னா ஆமிக்காரனை ஏற்றி அனுப்புறதுக்கு தான் ட்ரெயின் விட்டுருக்கிறாருன்னு சொன்னார்கள், சொன்னார்கள், எல்லாத்தையும் சொன்னார்கள். இந்த வைத்தியசாலை, இந்த யாழ்ப்பாண வைத்தியசாலை முதல் கொண்டு அத்தனை வைத்தியசாலைகளையும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை நெறிப்படுத்துகிற பொழுது அதுக்கு ஒவ்வொரு கதை சொன்னார்கள். இப்படி சொன்னார்களே தவிர இவர்கள் யாராவது ஒரு மீட்டர் ரோடு போட்டதாக சரித்திரம் இருக்கிறதா, அல்லது ஒரு புயல பாதையை மாற்றி அமைச்சு சரித்திரம் இருக்கிறதா, சொன்னவர்கள் யாராவது இத்தனை வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்தாமல் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்குதான். இப்போ பாதை போட்டபடியானதான் சம்பந்தன் ஐயா திருவோணமலைகளால் வந்து வவுனியாவுக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு சொகுசாக வாரறான், நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அதே போல் ட்ரெயின் போட்டாச்சு, ட்ரெயின் போட்ட அப்புறம் வேடிக்கை என்னென்னா காங்கிரஸ் துறைக்கு ட்ரெயின் போகணும்னு கேட்டாக்களும் இருக்கிறார்கள். இந்த இந்த ட்ரெயினில் நானும் பல தடவை போய் வந்திருக்கிறேன். இவங்கட இப்போ முதல்வர் விக்னேஸ்வரன் ஐயா ஆரம்பத்திலேயே சொன்னார், காங்கிரஸ் துறைக்கு அதையை விடுங்க, இந்த இந்த இராணுவ பரிமாற்றங்களுக்காக தான் ட்ரெயின் வந்து போக போகிறது என்று. எந்த ஒரு இராணுவத்தையும் நான் காணல, அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்தே இல்லை. அப்போ அதை பொதுமக்களுக்கு தெரியும் பாருங்க, பொதுமக்களுக்கு இந்த புயர்த சேவை உருவாக்கப்பட்டது, என்னுடைய நோக்கம், அதில் யார் போகிறார்கள் யார் வர்றார்கள் என்பதெல்லாம் இருக்கும். இப்போ லீவ் எடுக்கிற ஒரு நாலு சிப்பாய் ட்ரெயினில் ஏறி போகிறது ஒரு பெரிய விஷயமா, இது அந்த காலத்தில் இருக்கே இல்லையா? அந்த காலம் லீவ் எடுத்தா ஒரு ஆமிக்காரனோ போலீஸ் லீவ் எடுத்தா ட்ரெயினில் இருந்து அந்த கொழும்பு போயிருக்கிறான். அப்போ எல்லாத்தையும் இந்த குறகான வேணுமெண்டே சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, அது எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ்பிரஸை நம்பி பயப்படாமல் ஏறலாம், ஏன்னா அது கொண்டே கட்டாயம் கொழும்பில் விடும், ஆறும் ஏறலாம், கட்டாயம் அது கொண்டு போய் விடும். இந்த நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு வர வேணும், எங்களுக்கு ஒரு சுபீட்சமான எதிர்காலம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் எக்ஸ்பிரஸில் ஏறத்தான் வேணும். ஆக வருகின்ற மாகாண சபை தேர்தலில் மூன்று தலைகள் கணம் காலம் இன்னும் கணக்க தலைக்கு வருமானு கேட்கிறேன், மூன்று அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கணக்க இந்த அங்கே சேர்ந்திருக்கிற குட்டி குளிச்சல் எல்லாம் உடஞ்சுன்னு வெளியால் வரப்போகுது, எல்லாம் வெளியால் வந்தோன்னு ஒவ்வொருத்தரும் தேர்தல் களத்தில் ஆக மொத்தம் பிரகாசமான எதிர்காலம் இந்த மக்களுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால் அடுத்த முதலமைச்சருக்கு தகுதியான ஒரே ஒரு வேட்பாளர் திரு டாக்டர் தேவானந்தாவே தான் என்பதை பதிவு செய்து கொண்டு அடுத்த விடயத்துக்கு செல்வம் மாஸ்டர். தமிழகத்திலே இப்பொழுது பரபரப்பாக கொஞ்ச நாளாக பேச இல்லை தமிழகத்தை பற்றி என்றதுக்காக தமிழகத்தை எடுக்க வேணும்னு சொல்கிறீங்க. தமிழகத்தில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஸ்டாராகவே இருந்திருக்கலாம். இதைத்தான் நான் காலையிலையும் என்னுடைய வீட்டிலே இந்த ரஜினிகாந்த் போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார் என்று அதைத்தான் நீங்க சொல்ல வரீங்க. போராட்டத்துக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார், போராட்டத்தையே இந்த போராட்டத்தினாலதான் போராட்டத்தினாலதான் இந்த தமிழ்நாடு அழிந்து அழிகிறது என்பதுதானே. அப்ப அது போராட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை இந்த சமூக வலைதளம் ஒன்றிலே பார்த்தேன். அவர் அந்த பேட்டியிலே தூத்துக்குடிக்கு போட்டு வந்த அப்புறம் ஒரு போட்டியில் சொல்கிறார், அவர் ஒரு நிறுவன கேள்விக்கு பதிலளிக்கே சொல்கிறார், இந்த போராட்டங்களாலானே தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று அந்த வசனத்தை போட்டுவிட்டு, தமிழ்நாடு சீரழியாமல் இருக்கிறதுக்காக தானே போராட்டமே நடக்குதுன்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்கார். அப்படி இவர் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த அழிவுக்கும் இந்த போராட்டம்தான் காரணங்கள் என்று ரஜினிகாந்த் சொன்னது தவறு என்று நினைக்கிறீர்களா? இல்லை, போராட்டங்கள் என்பது வந்து ஒரு ஜனநாயக மரபு, ஜனநாயக மறக்கவே முடியாது. இல்லை, உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லலாம். ஃப்ரான்ஸிலே வாழ்ந்தவன் நான், இப்போ அடிக்கடி போய் வாழ்ந்தவன் நான். ஃப்ரான்ஸிலே இன்றைக்கு ஜனநாயகத்தின் ஒரு முதுகெலும்புன்னு சொல்லப்படுகிற அந்த நாட்டிலே, ஜனநாயக உண்மையான ஜனநாயகம் மிளறுகின்ற அந்த நாட்டிலே, இடதுசாரியத்தின் பாரம்பரிய பூமிகளில் ஒன்றான அந்த நாட்டிலே இன்றைக்கும் ஜனநாயக ஆட்சியாக நடக்கிறது, ஆனால் போராட்டங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த போராட்டத்தின் போது வன்முறைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. கடை உடைப்பு, இந்த போராட்டக்காரர்களுடன் அங்கே வாழுகின்ற இளம் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் அல்லது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களும் இளம் இரத்தங்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதுக்கெல்லாம் அவ்வளவுக்கு தில் உள்ளவர்கள் அங்கே. இந்த கடை உடைப்பு அது இது எல்லாத்துலையும் நாம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனாக்கள், நீங்க அதை விட்டுறீங்க. அது லோக்கல்ல மாஸ்டர், அங்கெல்லாம் இல்லை, அங்கே போனோன்னு எல்லாம் ஒழுங்காகி சட்டத்துக்கு ஒழுங்காக மாதிரியா இல்லை. இந்த பருப்பு விவகாரம் அவர்களுக்கு தெரியும்,
அப்போ அந்த போராட்டங்களிலும் வன்முறைகள் நடக்கின்றன. ஆனால் அந்த வன்முறையாளர்களை தேடி பிடித்து அந்த போராட்டத்திலிருந்து பிரித்து அவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்களே தவிர, போராட்டக்காரர்களை அல்லது போராட்டத்தை எல்லாம் கொச்சைப்படுத்துகிற காரியங்களில் அந்த நாட்டு ஒரு ஜனநாயக நாட்டிலே போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஆக. அப்போ நீங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் உங்களை கேட்டது வேறொரு நோக்கத்தோடு தான். அப்போ இப்படி இதுதான் ஜனநாயகம், இதுதான் ஒரு நாட்டின் பண்பு, இது இப்படித்தான் நிர்வாகம். ஜெனிகான் சொன்னதே ஏன் இப்படி எடுக்கக்கூடாது, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே போராட்டம் என்கிற பேரில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அங்கே ஒரு அரசியல் கும்மாளம் அடிக்க நினைக்கிறார்களே தவிர உண்மையான போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக அது இருக்கவில்லை என்கிற ஒரு ஒரு துணிப்பொருளே அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கலாம், அரசியல் கட்சிகளின் போராட்டம் அப்படியாக இருக்கலாம். ஆனால் உதாரணத்துக்கு அண்மையிலே நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டம், இப்போ ஜல்லிக்கட்டு சரியாப்பிளையா என்கிறது மறுபக்கம் இருக்க, இந்த போராட்டம் வெற்றி அளித்ததா இல்லையாங்கிறது கேள்வி. எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்கல, அதான் அது வெற்றி பெற்றது. ஆமாம், என்ன காரணம் என்றால் அந்த போராட்டம் முழுக்க மக்களுடைய உணர்ச்சியினாலே நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் அரசியல் கட்சி வராமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு அப்ப கிடைத்தது. பலர் பலர் அதுக்குள்ளே ஊடுருவ முன்பட்டார்கள், யாரையும் அனுமதிக்கவில்லை, யாரையுமே அனுமதிக்கவில்லை. நீங்கள் போயிருந்தால் மிக தெளிவான ஒரு போராட்டம். அதே போல இந்த இந்த ஆலை தூத்துக்குடி போராட்டம், தூத்துக்குடி ஆலை ஆலை போராட்டமும் கூட இன்றைக்கு ஓரளவுக்கு வெற்றி அளித்திருக்கிறது, அதுவும் கூட மக்கள் போராட்டம் வெற்றி அளிச்சு. ஆமாம், அந்த போராட்டம் வெற்றி அளிச்சிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் உள்ளுக்கு நுழைய புறப்பட்டு தான் இந்த வன்முறை வெடித்தது என்றுதான் உண்மை. ஆமாம், அரசியல் கட்சிகள் என்ன அதை சக்தி அதைத்தான் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாருன்னு நான் இப்போ ரஜினிகாந்துக்காக வக்காலத்து வேண்டிய ஒட்டுமொத்த போராட்டங்களிலாம் தான் இந்த நாடு சீரழிகிறது. பொதுவாக இப்போ அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் காணும், ஸ்டாலின்ல இருந்து ஸ்டாலின் தான் தொடக்கு வேறவர் எல்லாத்தையும். இப்போ இந்த ஸ்டெர்லைட் தமிழகத்தில் யார் யார் எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான், அவர்களுக்கு அவர்களது வேலை போராட்டம் போராட்டம் என்ன. இப்போ இந்த அந்த தூத்துக்குடி ஆலையை பொறுத்த மட்டிலே ஸ்டாலின் தான், இவர் தொழிலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற பொழுது, இவர் தொழிலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த ஃபேக்டரிக்கு அனுமதியே கொடுக்கப்பட்டது. கொடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து வைத்தது ஜெயலலிதா, அப்புறம் வைத்தது ஜெயலலிதா, அங்கால போனது. ஆமா, அப்புறம் இந்த இந்த தொழிற்சாலை வருவதற்கு ரெண்டு பேரும் காரணம். ஏற்கனவே மூன்று மாநிலங்கள் இந்த தொழிற்சாலை அங்கே அமையக்கூடாது என்று மறுத்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த வழியை கூட பின்பற்றாமல் ரஜினிகாந்த் சொன்னதில் ரெண்டு மூணு அர்த்தத்தினா அவர் சொல்லிக்கிறார். ஆனால் அவர் பாவம் சாமியாரா போக வேண்டிய ஒரு ஆள், அவர் வந்து இதில் மினக்கடக்கூடாதுன்றதுல நானும் ஒரு நிலப்பாட்டில் உள்ள ஒரு ஆள். சாமியாரா போறது நீங்க ஒரு ஆன்மீகத்தில் நான் சொல்கிற சாமியார் என்னென்னா, சாமியாரா போகிறதும் ஒரு தகுதி வேணும். சாமியாரா போகிறேன் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நமக்கு வானப்பிரஸ்தம் என்று ஒரு நிலை சொல்லி, வானப்பிரஸ்த நிலைக்கு வந்து முதல் அந்த கட்டத்துக்கு இவர் போக வேணும். இல்லை, வானப்பிரஸ்த நிலைக்கு ஆறால் வர முடியும், ரெண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டத்துக்கு போயிட்டா வானப்பிரசத்துக்கு போயிடலாம். இவர் மூன்றாவது கட்டத்துக்கு போகலையே, அதுக்கு போக வேண்டிய ஆள் தானே இவர். அதுக்கு தானே இப்போ இமயமலைக்கு போயிட்டு துறவு துறவு நிலை அது, அதுக்கு தான் இப்போ இமயமலைக்கு போயிட்டு இமயமலைக்கு போய் இமயமலைக்கு போகிறவங்க எல்லாம் போயிட்டு போயிட்டு வாரானுங்கிறது அங்கே போய் பார்த்தா தெரியும். நேபாளையும் இமயமலையில் அவர் போயிட்டு போயிட்டு ஆலயத்துக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே இருந்து புகை அடித்து கொண்டிருப்பார்கள். அது சாமிமார் இப்போ இங்கே கூட யாழ்ப்பாணத்தில் இந்த சித்தர்களை பற்றி சில வரலாறுகள் சொல்லுகிற பொழுது மூத்த சுவாமியே சொல்லுவார்கள், அவர்களுக்கு இந்த சத்திரத்து சந்தியில் இருந்த ஊழியர்கள் கொண்டு போய் சாராயத்தை கொடுப்பார். சாராயம் அவர் குடிச்சிருக்கிறார், அவர் குடிச்சிருக்கிறார் என்றது. அந்த அந்த நிலையில் இருக்கிற அது வந்து மதுபானத்தை பிறகு பின்னாலே செல்லப்பு சுவாமிகள் போய் அவருக்கு அற்புதம் நடந்ததுல நம்ம நாட்டிலேயே வரலாறு இருக்கிறது. அது அது வேணும் வேணாம், ரஜினிகாந்துக்கு ஆசீர்வாதம் விடுவோம். ரெண்டு பேரும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்கிற ஸ்தானத்துடனேயே இருந்து துறவரத்துக்கு சென்று ரெண்டையும் விட்டுருவோம், ரெண்டத்தையும் ரெண்டையும் படம் நடிக்கிறதையும் விட்டுருவோம். ஏன்னா இனி சைக்கில எம்ஜிஆர் பின்னால நாம சைக்கே இல்லை, எம்ஜிஆர் ரசிகர்கள் நாங்கள். ஆனால் எம்ஜிஆர் கூட கடைசி கட்டத்தில் நம்மால சைக்க முடியல திரைப்படத்தில், கையை முடிஞ்சு அது கடைசி கட்டத்தில் சைக்க முடியும். இளம் பெண்களுடன் காதல் பாடும் பொழுது சைக்க நல்லா இருந்தது, நல்லா இல்லை. அதே மாதிரி இதை பற்றி நிறைய பேசலாம், பேசுகிற தருணம் வரும்பொழுது பேசுவோம். நிறுதியாக இந்த நிகழ்ச்சியின் நிறுதியாக மீண்டும் இந்த 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 நூலக நூலக எரிப்பு சம்பவத்தை நினைவு கூர்ந்து கொண்டு
ஏனைய விடயங்கள் பற்றியும் பரிமாறப்பட்ட கருத்துக்கள் ஆக்கபூர்வமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலே மற்றும் ஒரு மறுபக்கத்தில் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலிலே மாஸ்டர் விடைபெற்றுக் கொள்வோம். வணக்கம். நன்றி. நன்றி நேயர்கள். நன்றி.